அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதற்கு இன்றைய எடுத்துக்காட்டு. ஏனென்றால் ஒரு நியாயமான தீர்ப்பு இன்று கிடைக்கப்பட்டுள்ளது. 98% அதிமுக தொண்டர்கள் இன்று அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் இடைக்கால பொதுச்செயலாளரே அண்ணன் எடப்பாடியார் பக்கம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அவர்கள் இனிமேல் எந்த தீர்ப்புக்கும் அதிமுக தான் வெற்றி மேல் வெற்றி வந்து சேருமே ஒழிய அவர்கள் உயர்நீதிமன்றம் அல்ல உச்சநீதிமன்றம் எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் தீர்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்குத்தான் வந்து சேருமே ஒழிய அவர்கள் நினைப்பது பகல் கனவு. அப்துல் கலாம் சொன்ன கனவை காண்பது அண்ணன் எடப்பாடியார் அவர் கனவு தான் இன்று பழித்து விட்டது. இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆன்மா இன்று எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கார்கள். அவர்கள் இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள்.